இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இந்த பகுதியினுடைய தொண்டர்கள் அனைவரும் கூட ஏற்காட்டில் இருக்கக்கூடிய நாவலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் நகர் எஸ்டி நகர் அந்த பகுதிக்கு வந்து நம்முடைய மலைவாழ் சகோதர சகோதரிகளிடம் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் மத்திய அரசு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய மலைவாழ் மக்களுக்கான திட்டங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி ஒரு விளக்க கூட்டமாக, இரண்டாவது மலைவாழ் சகோதர சகோதரி மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே ஆசாதிக்கு அம்ருத் மகோத்சவம், அதாவது சுதந்திர தின மகிழ்ச்சி பெருவிழா அப்படின்னு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு அவுட்ரீச் ஆக்டிவிட்டியாக இங்கே வந்து நம்முடைய மலைவாழ் சகோதர சகோதரிகளை சந்தித்தது ஏற்காட்டிலே மட்டற்ற மகிழ்ச்சி. அதே நேரத்தில் 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இந்த பகுதியில் நின்ற எங்களுடைய கோவிந்தன் அண்ணா அவர்களுக்கு அப்பவே 34,000 வாக்குகள் அளித்து, அப்பவே அகில இந்தியாவில் நம்முடைய ஸ்கெட்யூல் ட்ரைப் மினிஸ்டர் இங்கே வந்து 2 நாட்கள் கேம்ப் அடித்து, அந்த டைமில் வாஜ்பாய் ஐயா பீரியடில் ஏகப்பட்ட உதவிகள் இங்கே வந்திருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி. நிறைந்த மனதோடு திரும்பி செல்கின்றோம். மக்களுடைய உள்ளத்தை, மக்களுடைய அன்பை பார்த்துவிட்டு இதை தாண்டி நம்முடைய பத்திரிகை சகோதரர்களுக்கு கேள்வி இருக்குன்னா கேளுங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாம் 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பாக நேற்று 14 விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியிருக்கின்றார்கள். நாம் வந்த பின்புதான் சாமிநாதன் ஐயா அவர்கள் கமிட்டி ரிப்போர்ட்டு குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது காஸ்ட் ப்ரைஸை விட 50% 100% மேலே இருக்கணும் என்கின்ற அடிப்படையில் அதை முடிவு செய்து தொடர்ச்சியாக ஏற்றி கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக நேற்று நம்முடைய பேடி அந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேடி வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு அனைவரும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நேற்று வந்து 2050 ரூபாயை தாண்டி குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியிருக்கின்றோம். நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 8 ஆண்டுகளில் குறைந்தபட்ச ஆதரவு விலை அரிசிக்கு மட்டும், பேடி நெல்லுக்கு மட்டும் 58% உயர்த்தியிருக்கின்றோம் என்பது மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி. இது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு வருஷமும் கூட இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளுடைய பாதுகாவலனாக தொடர்ந்து பாரத பிரதமர் இருக்கின்றார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். நம்முடைய கருத்து ஒரே கருத்து தான், எந்த காரணத்தும் கூட மேகதாது அணை வந்து கட்டப்படக்கூடாது. இதைத்தான் பாராளுமன்றத்தில் நம்முடைய வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் ஷெகாவத் அவர்களும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இதை ஒரு மாநிலம் வைப்பதுனா நம்முடைய தமிழ்நாட்டு சார்பிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆல்ரெடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி நம்மளுடைய சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்ற பொழுது ஒரு உறுதிமொழி நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம். மேகதாது அணையை பொறுத்தவரை தமிழக அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக தமிழக அரசுக்கு பின்னால் இருக்கும் என்று நாங்கள் சொன்ன விஷயத்திலிருந்து ஒரு துளி கூட நாங்கள் மாறமாட்டோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாடிக்கு அத்தாரிட்டிக்கு அதை கொண்டு வந்தாலும் கூட சட்டம் தெளிவாக இருக்கிறது. லோவர் ரைபேரியன் ஸ்டேட்டினுடைய அனுமதி பெறாமல், குறிப்பாக தமிழகம், குறிப்பாக புதுச்சேரி, நம்முடைய அனுமதி பெறாமல் அவங்களால கட்ட முடியாது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சட்டம் தெளிவாக இருக்கிறது. ஆனால் மேகதாது விஷயத்தை பொறுத்தவரை முதன் முதலாக இதை கையில் எடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. தஞ்சாவூரில் ஒரு முழு நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த உண்ணாவிரதத்திலே மிக தெளிவாக நாம் சொல்லியிருந்தோம், மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு. அதன் பின்பு மாநில அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. அங்கேயும் சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு வந்திருக்கின்றோம். அதன் பின்பு அதில் கையெழுத்து போட்டிருக்கோம். அதனால் தமிழக அரசை பொறுத்தவரை அவங்க பேனிக்கி மோடில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. லோவர் ரைபேரியன் ஸ்டேட், அதாவது காவிரி கீழே வரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய ஒப்புதல், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், இந்த 3 மாநிலத்தினுடைய ஒப்புதல் பெறாமல் எதுவும் செய்ய முடியாது. அதனால் தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக பின்னால் நிற்போம். அண்ணா, இதற்கு முன்பு நமக்கு தெரியும், 2019-20 தமிழ்நாட்டில் 145 கோடி ரூபாய்க்கு மேலே இதில் ஊழல் நடந்தது, ஆடிட்டிங்கெல்லாம் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 லட்சம் விவசாயிகளுக்கு இன்னைக்கு 6,000 ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு முன்பு தான் 11வது தவணையாக 2,000 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 தவணை, 2,000, 2,000, 2,000. மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் கூட மத்திய அரசு நிறுத்தி வைக்கவில்லை. கீழே வந்து லாஸ்ட் டைம் நடந்த ஊழலின் அடிப்படையில் மத்திய அரசினுடைய ஆடிட்டிங் கமிட்டி வந்ததுக்கப்புறம் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் அவங்க எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் சில இடத்துல அவங்க நிறுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த 38 லட்சம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று நினைக்கின்றோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில்
நூறு சதவீத சிறு குறு விவசாயிகள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எப்படி இல்லை இணைக்கணும். இணைப்பு இணைக்க வேண்டியது யாருடைய வேலை? மாநில அரசனுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை. இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டிரைவை ஏற்படுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குறு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மலைவாழ் சகோதரிங்க வந்து பேசினாங்க, எங்களுக்கு 6000 ரூபாய் கிடைக்குதுன்னு பேசினாங்க. நீங்கள் பார்த்தீங்க, பத்திரிகை நண்பர்களும் பார்த்தீங்க. இதற்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் டிரைவ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கான ஸ்பெஷல் டிரைவை ஏற்படுத்தி இணையாதவர்கள் அனைவரையும் இணைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பது அரசியலெல்லாம் தாண்டி எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகின்றோம்.